உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். செந்தில்நாதனாகிய நான் எட்டயபுரம் ராஜா வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தபோது அவர் எனக்கு விலை உயர்ந்த நெக்லஸ் ஒன்றை பரிசாக அளித்தார். அதை பார்த்த என் பேரன் கௌதம் அது தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டதால் அந்த அரிய நெக்லஸை அவன் பெயருக்கே உயில் எழுதி வைக்கிறேன். விலை மதிப்பற்ற இந்த ராஜவம்சத்து ஆபரணத்தை என் பேரனுக்கு திருமணம் முடிந்ததும் அவனது மனைவிக்கு எனது அன்பளிப்பாக தர வேண்டும். மது, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. அதுவரை இந்த உயிலை பற்றியோ இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆபரணத்தை பற்றியோ என் மனைவி உட்பட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். இப்படிக்கு செந்தில்நாதன். இப்போ அந்த உயில எழுதியிருக்கிற நகை பேங்க்ல இருக்கா இல்ல வேற எங்கேயாவது ரகசியமான இடத்துல வச்சிருக்கீங்களா? ஆபரணத்தை கையோட கொண்டு வந்திருக்க மேடம். அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாங்க மேடம். பாட்டி, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, சின்ன வயசுல நான் அதை பார்த்த உடனே தாத்தா கிட்ட எனக்கு அதை போட்டு விடுங்கன்னு சொன்னேன். அப்ப தாத்தா போட்டு விட்டாரு. பாத்தியா, நீ அன்னைக்கு ஆசைப்பட்டு கேட்டதுனாலதான் உன் தாத்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த நகையை கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டுக்கு மதுமிதாவுக்கு முன்னாடி மருமகளா வந்தவ நான், இத எனக்கு கொடுக்கல. ஆனா இப்ப வந்தவ இவளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன பண்றது? சின்ன வயசுல நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னத தாத்தா இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டி, இப்ப தெரியுதா தாத்தா உண்மையில எவ்வளவு பாசமா இருந்திருக்காருன்னு? அப்ப நான் கிளம்புறேங்க. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. வர மேடம், வர சார், வர மேடம், வாங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.